ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன சோதித்து பாருங்களேன் அப்படின்னு சொல்றாரு. எப்போ அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஆசீர்வதிக்காம போவேனா என்று சொல்லி சோதித்து பாருங்க. ₹10,000 சம்பாதிக்கும் பொழுது ₹100 காணிக்க போடும்போது மகிழ்ச்சியா போடுறவங்க, ₹1,00,000 சம்பாதிக்கும் பொழுது ₹10,000 தசம பாகமாக கொடுக்கும்பொழுது கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, கணக்கு போட ஆரம்பிப்பாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நாம ஆண்டவருக்கு பொருத்தனையாக கொடுப்பேன் என்று மனதிலே ஆண்டவரிடத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொண்ட சில காரியங்களை செய்யும்பொழுது ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கின்றார் என்று பார்க்கும்போது, மல்கியா 3:10 பார்ப்போமே. ஆனால் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா மட்டும் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன சோதித்து பாருங்களேன் அப்படின்னு சொல்றாரு. எப்போ அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஆசீர்வதிக்காம போவேனா என்று சொல்லி சோதித்து பாருங்க என்று சொல்லி, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சிந்தித்து பார்க்கும்போது, நான் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ண அத்தனை தசம பாகங்களையும் நாம் ஆண்டவருக்கென்று கொடுக்கும்போது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார், அதை ஆசீர்வதிக்கின்றவராயிருக்கிறார். ஆசீர்வாதத்தை எப்படி என்றால், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா மட்டும் ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங். அப்போ எவ்வளோ அளவுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் பாருங்க. சில நேரங்களில் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் நம்ம தேடி வரும்பொழுது இது எப்படி நடந்தது என்று நாம் சிந்திக்கும்படியான சில நேரங்களை, சில மோமெண்ட்ஸை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றவராயிருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு நாம் காணிக்கையை கடமைக்கென்று செலுத்தாமல் ஆண்டவருடைய, அவர் சொல்றார் பாருங்க, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி ஆண்டவருடைய பணிக்கென்று ஊழியத்திற்கென்று நாம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். அந்த ஆசீர்வாதம் நம் குடும்பத்தின் மீது தங்கட்டும். காட் மார்னிங்.